வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஒரு 350 ரூபாய் இருந்தா போதும், நம்ம வந்து சென்னையே சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சுற்றுலாவை தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பா ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியலன்னு கூட சொல்லலாம். சோ இந்த சுற்றுலாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, கேரளாவில மழை வெள்ளத்தால ஏற்பட்ட அந்த சேதம் மட்டுமே கிட்டத்தட்ட 17,000 வீடுகளுக்கு மேல நாசமாயிருக்கு. இதுவரையிலும் 274 பேர் பலியாயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். கேரளாவுக்காக நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளாவுக்கு உதவி செஞ்சவங்கல ஒரு 3 பேர் செஞ்ச அந்த உதவி வந்து என்ன ரொம்பவே மனசை உருக்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தை 4 வருஷமா சைக்கிள் வாங்க வச்சிருந்த பணத்தை கேரளாவுக்காக கொடுத்துருச்சு. அந்த குழந்தைக்கு சைக்கிள் நிறுவனம் சார்பா வந்து இலவசமாவே ஒவ்வொரு வருஷமும் சைக்கிள் கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இது. அதுக்கடுத்துதான் கேரளாவில நின்று உதவி பண்றவங்கல ஒரு இளைஞர் வந்து தண்ணியில இருந்து போட்டுல ஏற முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இவர் குனிஞ்சுன்னு இருக்கும்போது அவர் மேல காலை வச்சு ஏறி மேல போற மாதிரியான ஒரு உதவியை வந்து செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்துதான் ஒரு சகோதரி கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அங்கங்க டொனேஷன் வாங்கி அவங்களுக்கு நாப்கின் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அந்த உள்ளாடை இன்னர்வேர் எல்லாம் வந்து வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து கேட்டதுமே மனசை பிரட்டிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காசு பணம் இருந்து நம்ம உதவி பண்றதுன்றது வேற. ஆனா இந்த மாதிரியான உதவிகள் தான் மனித நேயம்னா என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கும். நம்மளால முடிஞ்ச உதவிகளை வந்து கேரளாவுக்கு செய்யுங்க. முடியலையா, அங்க இருக்கக்கூடிய அந்த கேரளா மக்களுக்காக கடவுள் கட்ட வேண்டிக்குங்க. இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நண்பர்களே, தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பா சென்னையை சுத்தி பாக்குறதுக்காக சுற்றுலா ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. இந்த சுற்றுலாவில் எங்கெங்க நம்மள கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, தலைமைச் செயலகத்துக்கு பிர்லா கோளரங்கம், வள்ளுவர் கோட்டம், பாம்பு பண்ணை, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், மெரினா கடற்கரை, முட்டுக்காடு படகு இல்லம், கோவளம், சோ இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்து நம்மள சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இதை வந்து 2 பிரிவா சுற்றுலாவுக்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க. 1, காலையில 8 மணிக்கு நம்ம கிளம்பினா 1 மணிக்குள்ள சுத்தி பார்த்துட்டு நம்மள கூட்டுன்னு வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி 1:30 கிளம்பணும் அப்படின்னா 6 மணிக்கு நம்மள சுத்தி காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. சோ இது மாதிரி 2 வகையா வந்து நம்மள சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் நான் ஏசி அப்படின்னா 350 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும். இதே நம்ம ஏசி அப்படின்னா 410 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது வரும். இதே வால்வோ அப்படின்னா 510 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். சோ இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த சுற்றுலா வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சுற்றுலா. கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட போய் சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த சுற்றுலான்னு கூட நம்ம சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாம ஒரு நாள் சுற்றுலாவாவும் நம்மள கூப்பிட்டு போவாங்க. கோவளம், மாமல்லபுரம், காஞ்சிபுரம், முட்டுக்காடு, விஜிபி, சோ இந்த மாதிரியான இடத்துக்குலாம் ஒரு நாள் சுற்றுலாவா கூட்டிட்டு போய் நம்மள சுத்தி காமிப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாங்காடு, திருவேற்காடு, பூந்தமல்லி, திருமுல்லை வாயில், சோ இந்த மாதிரியான அம்மன் கோயில்களுக்கெல்லாம் கூட வந்து நம்மள சுற்றுலா கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 550 ரூபாய் கட்டணமா நம்மள வாங்குவாங்க. இது ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து பயனுள்ளதா தான் இருக்கும். நண்பர்களே, நம்ம தனியா சுற்றுலா போனோம் அப்படின்னா ஒரு அரை நாள்ல இந்த இடத்தெல்லாம் நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்துட முடியுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த சுற்றுலாவில நம்ம அழகா அவங்க ஏற்பாடு பண்ணி தர அந்த வேன்லயோ அல்லது பஸ்லயோ நம்ம போனோம் அப்படின்னா ஒரு அரை நாள்ல வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு நம்ம வந்துட முடியும். வார இறுதியில எங்கேயாச்சும் ஒரு இடம் போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளா இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். நீங்க இந்த சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த சுற்றுலாவை பொறுத்தவரையிலும் நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். அந்த டீடைலும் உங்களுக்கு நான் தரேன். அது மட்டும் இல்லாம கால் பண்ணியும் நீங்க டீடைல் கேட்டு புக் பண்ணலாம். சோ அவங்களுடைய கான்டாக்ட் டீடைலும் நான் தரேன். மறக்காம கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.